ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம 12th அக்கௌண்டன்சிக்கு இந்த குவார்ட்டர்லி எக்ஸாம் 2024க்கான இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம்ஸ் எது எதுன்றதை பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு சின்ன லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு நம்ம ஆர்ட்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டான சப்ஜெக்ட்ஸ்க்கும் எல்லாருக்குமே ப்ளஸ் ஒன்னாக இருந்தாலும் சரி ப்ளஸ் டூவாக இருந்தாலும் சரி ஃபார் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம்க்கும் நம்ம எல்லா வருஷமுமே எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய அந்த கொஷின்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே போதுமானது. கண்டிப்பாக ஆர்ட்ஸ் குரூப் எடுத்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களாலேயும் வந்து 550 மார்க்ஸ்க்கு மேலே அவுட் ஆஃப் 600 எடுக்க முடியும். ஸோ லாஸ்ட் இயரும் சரி இந்த இயரும் சரி, இப்போ லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட்லேயே நம்மளுடைய நம்ம கொடுத்த அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் டிப் வீடியோஸ்லாம் 100% ஃபாலோ பண்ணி எழுதியிருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் நம்ம சொன்ன கொஷின்ஸ் வந்துச்சா வரலையா அப்படின்றது. ஸோ அதனால் ஒவ்வொரு சாப்டருக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய கொஷின்ஸை ஒரிஜினலாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். சும்மா ஏனோ தானோன்னு மேலாப்பில் பார்த்துட்டு போயிட்டு சார் சொன்ன ப்ராப்ளம் எதுவுமே வரல அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது. 100% ஃபாலோ பண்ணணும். என்னென்ன கொஷின்ஸ் சொல்கிறோமோ அது எதையுமே ஒமிட் பண்ணாமல் நம்ம வந்து படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுக்கலாம். இப்போ அக்கௌண்டன்சியே எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி நம்ம இம்பார்ட்டன்ட் தியரியும் சொல்லுவோம். ஸோ இதை எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு புக் பேக் 1 மார்க் கொஷின்ஸை தரவாக படிச்சிட்டிங்கன்னா 90 மார்க்குக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துலாம். 100க்கு இப்போ எக்ஸாம் 90 மார்க்குக்கு நடக்கும், இன்டர்னல் 10 மார்க்கு சேர்த்து நீங்கள் 90 மார்க்குக்கு மேலே சர்வசாதாரணமாக எடுக்க முடியும் 12th அக்கௌண்டன்சியில், சரியா? ஸோ இதில் நான் சொல்லக்கூடிய இந்த எந்த கொஷினையும் ஒமிட் பண்ணாமல் படிச்சுக்கிறேங்க, சரியா? மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க, கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் எந்த வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஏன்னா சம்டைம்ஸ் யூடியூப்பில் வரக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன்ஸை நீங்கள் மிஸ் பண்ணால் கூட வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம ஷேர் பண்ணக்கூடிய வீடியோவினுடைய அந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம், சரியா? ஸோ மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. சரி, ஓகே. இப்போது நமக்கு இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு 12th அக்கௌண்டன்சியில் 1 to 6, சரியா, 6 யூனிட் இருக்குது போர்ஷனில். இந்த 6 யூனிட்லேயும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸும் புக் பேக் ப்ராப்ளம்ஸும் இலஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எதாவது படிக்கணும், புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸில் எதாவது படிக்கணும் ஃபார் சொல் அப்படின்னு, சரியா? ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து முயற்சி செய்யணும். அப்போ தான் உங்களால் என்ன பண்ண முடியும், சக்ஸஸ் வந்து உங்களால் லைஃப்பில் வந்து அடைய முடியும். நீங்கள் சக்ஸஸ் அடையணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும், முயலாமை மட்டும்தான் என்ன பண்ணாது, வெல்லாது. ஸோ அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து முழு மனசோட முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸை வந்து அச்சீவ் பண்ண முடியும், சரியா? ஓகே, இப்போ பாருங்கள். இதில் யூனிட் 1 பார்த்தீங்கன்னா இலஸ்ட்ரேஷன் கொஷினில் கொஷின் நம்பர் 1, 7, 8, 13 இந்த 4 இதில் வந்து உங்களுக்கு 2 மார்க் ப்ராப்ளம்ஸும் வந்துடும், 3 மார்க் ப்ராப்ளம்ஸும் வந்துடும், 5 மார்க் ப்ராப்ளம்ஸும் வந்துடும். 3 ப்ராப்ளம்ஸுமே வந்து நம்ம 3 சேர்த்தா நம்ம கொடுக்குறோம், சரியா? புக் பேக்கில் ப்ராப்ளம் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 8, 9, 10, 11, 13, 15. அடுத்து யூனிட் 2 இலஸ்ட்ரேஷனில் கொஷின் நம்பர் 2, 3, 18, 20. புக் பேக்கில் ப்ராப்ளம் நம்பர் 1, 2, 3, 6, 10, 11, 12, 14, 15, 16, 18, 19, 21, 23. அடுத்தது யூனிட் 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலஸ்ட்ரேஷனில் கொஷின் நம்பர் 2, 4, 15, 18, 20. புக் பேக்கில் கொஷின் நம்பர் 1, 2, 3, 4, 6, 10, 12, 16, 17, 22. இது எல்லாமே யூனிட் 4 இலஸ்ட்ரேஷனில் கொஷின் நம்பர் 5, 8, 9. புக் பேக்கில் கொஷின் நம்பர் 1, 2, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. இது எல்லாமே யூனிட் 5 இலஸ்ட்ரேஷனில் கொஷின் நம்பர் 5, 8, 15, 16. புக் பேக்கில் கொஷின் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 8, 9, 10, 18, 19, 20, 23, 25. தென் யூனிட் 6 இலஸ்ட்ரேஷனில் கொஷின் நம்பர் 16, 20. புக் பேக்கில் கொஷின் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 14, 15, 16, 18, 21. சரியா? ஸோ 6 யூனிட்ஸ்க்கும் நான் சொல்லிட்டேன், இலஸ்ட்ரேஷன்லையும் புக் பேக்லையும் என்னென்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்கணும் எல்லாத்தையுமே தரவாக படிச்சுருங்க, ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிறங்க, கண்டிப்பாக நீங்கள் 90 மார்க் மேலே ஸ்கோர் பண்ணலாம், சரியா?
ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.